ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், சென்னை ஃபேமஸான பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இது ஏன் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்னா, ஃப்ரைடே வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, இந்த ஃப்ரைடே மட்டும்தான் இந்த மார்க்கெட் நடக்கும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ட்ரிப்பு பிளான் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நிறைய வ்ளாக்ஸ் பார்க்க போகிறீங்க இல்லையா, நிறைய வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறைய மழை, இன்றைக்கி வந்து சம மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் வந்து நிறைய கடை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இல்லையா. ஸோ லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம சென்னை ஃபேமஸாக இருக்கக்கூடிய பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் நடக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டங்களே கிடையாது, அதாவது கருவாட்டிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும், சமையல் பாத்திரத்துலேருந்து மீன் பிடிக்கிற தூண்டில் வரைக்கும், பூச்செடியிலேருந்து பொம்மேரிய நாய்க்குட்டி வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் வந்து. நம்ம வந்து இந்த வ்ளாகில் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடெல்லாம் வச்சிருக்காங்க, ஆடெல்லாம் பத்தியா மல்லிப்பூ செடியா? ஓ, செடி எப்படி வேரோடு விற்கிறாங்களா? வரும்போது பார்க்கலாம். ஏகப்பட்ட சார் கட்டுக்கு எவ்வளோண்ணா சார்? 1200. புதுசு ஃப்ரெஷ்ஷு தான். புதுசு 6000. ஓ சரி 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 சரி. ஓ, யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஆ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், ஏகப்பட்ட சார் இருக்கு சார். நான் அப்படியே பார்த்துக்காங்க. 1200ங்களா? நல்லாண்ணா. 1000க்கே தருவீங்க, நல்ல ரேட்ண்ணா. நம்ம ஊர்லாம் 2500 3000 கம்மியில் கிடைக்கிறது இல்லை. கொடுத்துருவீங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆ, இல்லை நான் கேட்டப்பே சொல்லிட்டீங்களே, ஐயோ உண்மையை சொல்லிட்டீங்க. ஏன்னா பார்த்தா புதுசு மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, கவர் போட்டு பக்காவாக இருக்கு. தெரியாது, கரெக்ட் கரெக்ட். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆ, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இதான் நம்ம வந்த இந்த டச் தான் இங்கே இருக்கு. இப்போ இது அங்கே போடுற அந்த டாய், அந்த பஞ்சு மிட்டாய், அமிதா
லவ் பேர்ட்ஸ் பத்தியா ஃபர்கான், கையிலே வைக்க முடியாது வா, இல்லை அது சும்மா வாங்கி வளர்த்துறக்கு ரெண்டு கூட அழகாக இருக்கு பாரு, இது கூட எவ்வளோ கலராக இருக்குது, சிட்டுக்குருவி மாரி இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி, இது பாரு செடியெல்லாம் இப்படி வேறோட கொடுக்குறாங்க, ஆனால் வீட்டுக்கு போய் வச்சா வந்துடும் இல்லையா, அவனை இறக்கி விடு கை வலிக்கு போகுது, பாயெல்லாம் வச்சுக்கிறாங்க, தானியங்களா செடி கடையெல்லாம் பின்னாடி இருக்குது, அது ஃபுல்லாக செடி தான் செடி பூமி சக்கர வள்ளி கிழங்கு, இது நாமக்கல் கொல்லிமலையில மூலிகை தண்ணியில விளையக்கூடிய கிழங்கு பூமி சக்கர வள்ளி கிழங்கு, இதை சாப்பிட்டா வந்து உடம்பை கீட்டு கணிக்கும், பித்தெடுக்கும், வயிறு புண்ணு, வயிறு எரிச்சல், குடல் புண்ணு, குடல்ல இருக்க பூச்சிகளை எடுக்கக்கூடிய வந்து கொல்லிமலையில மூலிகை தண்ணியிலே விளையக்கூடிய கிழங்கு, இது வந்து ஒரு கிழங்கு விலைய 15 வருஷத்துல வந்து 20 வருஷம் வரைக்கும் ஆகும், இது அனைவரும் சாப்பிடலாம், உடம்புக்கு ஆரோக்கியமான அப்படி விசேஷம் நடக்கிற இடத்துல போய் வயிறு புண்ணு, வயிற்றுல குடற்புண்களை நீக்க
தான் இவர் பழைய சிடி, பழைய மாடல் சிடி பிளேயரு. லேப்டாப்பில் இருக்கு லக்கு யூஸ் ஆகுது, யூஸை பொறுத்து. இது பத்திய ஹெலிகாப்டர்ல வச்சிருக்காங்க, டாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. ட்ரைபாட் பஸ் அனுப்பிக்கவா? எவ்வளோக்கா பஸ்ஸுக்கு? கை வச்சுருடா, சூடாக இருக்கும். பச்சை
எப்படி அந்த விதையை தீ ஊட்டாலே போதுங்களா வந்துடுமா? மண்ணுக்குள்ளே வைக்க ஊனி இருப்பாங்க. முருகானி குத்தியா, மிளகாலாம் எப்படி வச்சுருக்காங்கண்ணே? நம்ம பேக்கெட்டில் தானே பார்த்துருக்கோம். எப்படி எங்க இருக்கு கோழி? நைன் போகிறாங்க. ஒரு ஜாக்கி, இது பூமா சாக்ஸு. எவ்வளோண்ணா சாக்ஸுலாம்? 100 ரூபா. 3 சாக்ஸ் இருக்குமா? சோலார் எவ்வளோ வருது? வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போகுது. கோழி பச்சா டர்க்கி வரையா?
அது பெருசு. இவன்பார் எப்படி இருக்கான்னு ஆளு அப்படினாலே பிடிக்கணும். ஹலோ தம்பி வரா காது போற எவ்வளவு பெருசா இருக்க எவ்வளவு நம்ம பக்கம் அழகா இருக்கு. எவ்வளோ இது வந்து இது நெருப்பு கோழியா தீக்கோழியா? தீக்கோழி, நெருப்பு கோழி, வான்கோழி. என்ன கோழிக்காக இந்த அது என்ன கோழி? தீக்கோழியா? இதுக்கு பேரு வான்கோழி. இருக்கு உள்ள இருக்கும். ரொம்ப பிடிக்கும் சீட்டு. எவ்வளோண்ணா? நல்லா இருக்கு. ₹50. எத்தனை பீஸ்? 50 ரூபாய்க்கு 10 பீஸ் இல்லைன்னா 4 பீஸ். இதில் வந்து சக்கரையும் போட வேணாம், பால் மட்டும் ஊற்றினா போதும். சக்கரை போடணும், வெயிட்டாக போடணும். இதில் இருக்காது சக்கரை. நீங்கள் அதை பிடிக்காதம்மா? ஆனால் இனிப்பாக தான் இருக்குது. நீங்கள் அப்படி போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே 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 ஓகே. ஒன்று வாங்கலாமா? நல்லா இருக்கு. வாங்கிக்கலாமா? அது கையில் தான் இப்படி பொருட்கள் கையில் பிடி இல்லட்டு உடஞ்சிடும். எவ்வளோண்ணா? 50 ரூபாயா? வேணாமா, கையில் எடுக்காதுமா, உடஞ்சிடும். உடஞ்சா அவங்களுக்கு அப்புறம் சேல்ஸ் ஆகும். 50 ரூபா சேஞ்சு வேணும். அப்போ இன்னொரு பேக் வாங்கிக்கோங்க. இன்னொன்றா சேர்த்து கொடுங்க. 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அண்ணன். நம்ம கேட்டவொடனே சேர்த்து தராது. தேங்க்ஸ்ண்ணா. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குசுறு கேட்டே பழகிடுச்சு. 2 பீஸ். ஓகேண்ணா, நன்றிண்ணா. வாங்கிக்கோமா தங்கம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பிரியாணி பத்து டென் ஃபீட் இருக்கு பாரு. ஃபிஷிங் ராட் பாருங்க. 9 அடி
எவ்வளோண்ணா ஃபிஷிங் ரேடு? எவ்வளோ வருது? ஆ, ஸ்டீலு இந்த ஆர்மி டீசல் ஒன்று இருக்கு, இதெல்லாம் என்ன ரேட்டுனா? நல்லாயிருக்காங்க, எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருக்காங்க, மீன் பிடிக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே. இவர் தான் அவரு நினைக்கிறேன். மல்லி என்ன செடிங்க? அந்த லீஃப் இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்க லீஃபுங்க. பூ வருமா? என்ன ரேட்டு? ஹலோ தான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சாச்சு. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.